அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் யாவரையும் காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை பொழுதிலும் தேவனுடைய வார்த்தை எந்த வசனத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15, த புக் ஆஃப் ஜெனசிஸ் chapter 28:15, இதில் நீங்கள் பார்க்கலாம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு திருவளம் பற்றுகிறார். இந்த நாளிலும் என் அன்பு சகோதரனை சகோதரியை, ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு அதை குறித்ததான சிந்தனையிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான், நான் உனக்கு அநேக காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன், அதை நான் செய்து முடிக்கிற அளவுக்கு உன்னைக்கு நான் கைவிடுவதே கிடையாது. உன்னை நான் ஐ வில் நாட் லீவ் யூ என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்டில் ஐ ஃபினிஷ் அண்ட் கம்ப்ளீட் ஆல் த ப்ராமிசஸ் விச் ஐ ஹவ் கிவன் இன் யுவர் லைஃப். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமும் அதுதான், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாமல் ஐ வில் கம்ப்ளீட் எவ்ரிதிங் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. 2007 நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடமாக சொல்லட்டும். கனெக்டிகட் என்ற ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது. அது என்ன சம்பவம் என்று பார்க்கும் பொழுது, அந்த இடத்தில் ஒரு தேவனுடைய தாசன் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம். அவர் தனது இளமையான பருவத்திலிருந்தே அவர் தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அதற்குரிய எல்லா காரியத்தையும் செய்து, ஓ நான் ஒரு பாஸ்டராக, இல்லாவிட்டால் நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக, இல்லாட்டால் நான் ஒரு மிஷினரி தான் நான் மாறுவேன் என்று சொல்லி அதற்காகவே தன்னையே அவர் தயார்படுத்திக் கொண்டிருந்த ஒரு காலம் அதான். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, அவர் 2007 அவர் தனது எல்லா பைபிள் காலேஜில் பைபிள் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் முடித்துவிட்டு பிஹெச்டி எல்லாத்தையும் அவர் பயின்று அவர் வாங்கி தியாலஜி எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொண்டு, அவர் 2007 அவர் கனெக்டிகட்டில் ஹி வாஸ் ஆர்டைன் ஆஸ் அ யுனைடெட் மெத்தடிஸ்ட் ப்ரீச்சர், ஒரு பாஸ்டராக அவர் ஆர்டைன் செய்யப்பட்டு அவருக்கு ஒரு சபையில் அவர் பொறுப்பெடுத்தார். அந்த நாட்களில் அவர் பொறுப்பெடுத்து 6 என்ன நடந்துச்சா, அவருக்கு அல்சர் அவர் சரீரத்திற்குள்ளாக கடந்து வந்ததாம். அல்சர்னா சாதாரண அல்சர் அவருக்கு வரலையா, அவருக்கு வந்த அல்சரை பார்க்கும் பொழுது அவர் சரீரம் 155 இட் டிக்ரீஸ் டு 128 அந்த 155 அவர் சரீரமே உருக்கப்பட்ட ஒரு வியாதியாகிய அந்த அல்சர் அவருக்குள்ளாக கடந்து வந்ததாம். பிரியமானவர்களை, என்ன நடந்துச்சான், இந்த அல்சர் இவர் சரீரத்திலிருந்து சுகமடைய வேண்டும் என்பதற்காக அநேக ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாராம். பெலன் வேண்டும் என்பதற்காக ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால அதற்கு சைட் எஃபெக்ட்ஸாக என்ன வந்துச்சான், கோபம் இவருக்குள்ளாக வந்துச்சான். எல்லாத்துக்கும் கோபப்பட்டு ஷார்ட் டெம்பர்டாக இருந்து கொண்டிருந்தாராம். இப்படியாக அவர் நாட்கள் கடக்க கடக்க ஒரு நாள் என்ன ஆச்சான், இந்த அல்சர் இவர் சரீரத்தில் ரொம்ப அதிகமாக பெருகினதின் காரணமாக இவரை சர்ஜரிக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்தாம். உடனே சர்ஜரிக்கு அவர் போயிட்டு பல மணி நேரங்கள் இவருக்கு சர்ஜரி முடிச்சு பார்க்கும் பொழுது, இவர் கண் விழித்து போஸ்ட் சர்ஜரியில் இவர் பார்த்தாராம், இவர் சரீரத்தில் எந்தெந்த இடத்துலனா ஓட்டம் இருக்குதோ எல்லா இடத்துலையும் டியூப்ஸ் வந்து கொண்டிருந்தாராம். இதை பார்க்கவே அலங்கோலமாக இருந்ததின் காரணமாக அவர் கண்ணீர் வடித்தாராம். சரி, சர்ஜரி முடிஞ்சிச்சான், முடிஞ்சிட்டு அவர் திருப்பி நார்மல் லைஃப்குள்ளாக அவர் கடந்து வந்து விடலாம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது, அவர் எங்கேயாவது வெளியில போக வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அவர் வெளியே வந்தார்னா, ஹி வில் பி கோயிங் அண்ட் ரன்னிங் இன் சர்ச் ஆஃப் ரெஸ்ட் ரூம்ஸ். ஏன்னா அவர் சரீரத்தில் பலவீனத்தின் காரணமாக அவர் அப்படியாக ஓடிக்கொண்டிருந்தாராம். என் அன்பு சகோதரி, இந்த ஒரு ஒரு அனுபவமானது அவர் லைஃப்ல அப்படியே அவரை உருக்கி தள்ளிடுச்சான். ஓ, ஏன் ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு டார்ச்சர், இந்த வியாதியிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலையே, இந்த ப்ராப்ளம்லேருந்து என்னால் வெளியே வர முடியலேன்னு சொல்லிட்டு அநேக நாட்கள் அவள் புலம்பி புலம்பி அழுதார். இவ்வாறாக என்ன நடந்துச்சான், மீண்டும் ஒரு சர்ஜரி ஒன்று பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் மீண்டுமாக அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் செய்தார்கள். அட்மிட் செய்து விட்ட பிறகு அந்த சர்ஜரியும் முடிந்ததாம். முடிந்து விட்ட பிறகு இவரை பார்க்க ஒரு கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் வந்திருந்தாராம். இவரோடு கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு கத்தோலிக்க பாதிரியார் வந்திருந்தாராம். அவர் வந்து இவருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவனிடமிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை என்னன்னா, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே கிடையாது என்று. இந்த வசனம் அந்த கத்தோலிக்க பாதிரியாரின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தவுடன் இது இவருக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். உடனே அவர் சொன்னாராம், ஓ லார்ட், நீர் எனக்காக அநேக திட்டங்களை வைத்திருக்கிறீர். அந்த திட்டங்கள் ஒருவேளை என் கண் முன்பதாக இருந்தாலும் இம்மிடியட்டாக எனக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ், எனக்கு இருக்கிற இந்த சுகவீனங்கள் இதுதான் எனக்கு தெரியுது. பட் ஐ வில் ஜஸ்ட் லுக் ஃபார்வர்ட் டு தட் ப்ராமிஸ் ஆஃப் யார்ஸ் அண்ட் ஐ வில் ரன் என்று சொல்லி அன்றையிலிருந்து அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தாராம். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன ஆச்சரியம்னா இன்று வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அந்த ஜான் ஆலன் என்கிற அந்த போதகர் இன்னும் அதே கனெக்டிகட்ல இருக்கிற அந்த யுனைடெட் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் அவர் பாஸ்டர் பண்ணி கொண்டு உயிரோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் எழுதினதை நான் வாசித்தேன். அவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறித்து விடுவேன் என்று நான் நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் இன்று வரைக்கும் இல்லை, அவர் எனக்கென்று சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றும் வரை நான் உயிரோடு கூட தான் இருப்பேன் என்று அவர் ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் அந்த இடத்தில் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். பெரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒருவேளை ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். ஓ, இதிலே நான் முடிஞ்சிருவேனோ, இதிலே என் வாழ்க்கை முடிஞ்சு விடுமோ, இந்த சுகவீனத்திலே நான் படுத்து நான் மரித்து விடுவேனோ, இந்த காரியத்திலே நான் இருந்து நான் கொலாப்ஸ் ஆகிடுவேனோ, இந்த சிச்சுவேஷன்லே எனக்கு எல்லாரும் கல்றை கட்டிடுவாங்களோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட பயத்தோடு கூட இன்றைய காலை என்னை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களை நோக்கி நான் சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதே கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கென்று அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கென்று அநேக யோசனைகளை வைத்திருக்கிறார். அது மட்டும் உங்களோடு கூட இருந்து அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்ட பிறகுதான் அவர் உங்களை தம் மார்போடு கூட சேர்த்து கொள்வார். இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தமானது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நாம் உறுதியாக்கி கொள்வோமா? நம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம் தேவனை நம் நோக்கி பார்ப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, ஓ இந்த ப்ராப்ளம்லே நான் கொலாப்ஸ் ஆயிடுவேனா, இந்த ப்ராப்ளம்லே நான் முடிஞ்சிடுவேனா, ஒடிந்து விடுவேனோ, நான் இதிலே நான் மோசம் போய்விடுவேனோ என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உமது பாதத்தில் அவர்கள் இதற்காக கண்ணீரோடு கூட முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கென்று சொன்ன திட்டங்களை நிறைவேற்றும் வரைக்கும் ஆண்டவரே நீர் அவர்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் படி ஒவ்வொருவரையும் நீர்தாமே தாங்கி அருளும் ஆண்டவரே, ஏந்தி கொள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மார்போடு கூட அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உலகில் இருக்கும் போராட்டங்கள் மிகவும் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நீர்தாமே அரணும் கோட்டையுமாக இருந்து கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பத்திரமாகவும் பரிசுத்தமாகவும் பார்த்துக்கொள்ளும். அப்படியே நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை புகழ் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவை. ஆமென், ஆமென்.